எல்லாரும் வணக்கம். என்னுடைய கேமிங் ராக்கர்ஸ் யூடியூப் சேனல் என்னுடைய இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்படியே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க. அப்போ நம்ம அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். நீ பார்த்தீங்க மெயின் கேம் தான் வந்து ப்ளே பண்ண போகிறோம், தனியாக விளாட்ற மேட்ச் தான்பா, டீம் மேட்ச்லாம் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க, பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் கிளிக் பண்ணிங்கனாலும் ஒரு தடவை செக் பண்ணிட்டோம் பண்ணிக்கிங்க. அப்படியே நோட்டிஃபிகேஷன் வரலனா ஷார்ப்பாக நம்ம டெய்லி நம்ம சேனலில் 5 மணிக்கு வீடியோஸ் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணப்படும். அதன் காரணமாக நீங்கள் கரெக்டாக 5 மணிக்கு வந்து பார்த்துருங்க. அவ்வளோதான், மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. யாரும் அயன் மேனு சொல்லிட்டு வித்தியாசமான கேரக்டர்லாம் இருக்காங்க. ஒருத்தனுக்கு முடியே பார்த்தோன்னா புழு மாதிரி வித்தியாசமாகுது. சரி, யாராவனாலும் வாங்க, ஆனால் இது தெரிஞ்சு அவனுக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் பெரிய பிளேயர்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் போய்பிடுற ஆள் நான் கிடையாது. யாராவது கொல்லக்கூட்ட தலைவர் மாதிரி இருக்கான் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க, நான் தான்ப்பா. புதுசாக ஒரு கேரக்டர் ஒன்று கொடுத்தாங்க, சரி அது எப்படி தான் இருக்கியா யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வந்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கே பயமாகுதுனால அது கொல்லக்கூட்ட தலைவர் மாதிரியே இருக்கேன் நான். தம்பி நல்லா இருக்கியாப்பா, சாப்பிட்டியாவா, தூங்கினியாப்பான்னு மொத்தம் அடையா இறா இறா குண்டு வேற போடுறான் அவன். இறா அவன் கதையை நான் முடிச்சு தாண்டி போவான். என்னாடி குண்டு குண்டாக போடுறாடே, ஆஹா என் கதையை முடிச்சிட்டானே, நான் போட்ட குண்டுலேயும் சாவடான் மிஸ் ஆகிடாடி. சைக்கு இந்த ஓப்பனிங் நம்ம விக்கெட்டை விடக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஆனால் அது நடக்க மாட்டேந்தே எடுத்துடுறானுங்க. வாங்கடா வாங்கடா வாங்கடா, ஒருத்தன் போகிறான் டேய், வெள்ளம் தகரடா பாமாண்டையா, உன் கதையை நான் முடிச்சே ஆவான்டா, வேறு லெவலில் தகரடா பாமாண்டேன். எனக்கு கதையை பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன், எனக்கு தகரடா பாமாண்டையை கொஞ்சம் பயங்கரமாக பிளேயர் நினைக்கிறேன். பரவாயில்ல, பழி வாங்க வருவான்ல அப்போ பார்த்துக்கிறேன். மண்டனா மறுபடி தகரடா பார்த்த தலையன் ஆஹா போட்டு தள்ளிட்டான். நான் தான் சொன்னேன் தகரடா பார்த்த தலையன் வந்து பயங்கரமான பிளேயர், கன்று வேறு பார்த்தீங்கன்னா அந்த கன்று திருவன்ட்டான், சும்மாவே அடிப்பானுங்க இதில் அந்த கன்று வேற. தகட பார்த்தா தான் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கிறான், நாலு பேராக கொண்டு நினைக்கிறேன். பார்த்துருவானே எங்கே ஒருத்தவங்க காணோம், எங்கடா கறிங்கோ எங்கடா கறிங்கோ எங்கடா கறிங்க வாடா. ஏய் எங்கடா கண்ணி வெடி வச்சிங்க, லடி இடியாட்டுங்களா, இதை ஒன்று வச்சிடானுங்கடா கண்ணி வெடி, எங்கே பார்த்தாலும் மறைச்சி மறைச்சி அது நமக்கு பிரச்சனை ஆகுது இந்த கண்ணி வெடிலாம் வைக்கிறதுனால. இப்போ பறகு பவர் எடுத்தாச்சு, இதுமே நம்ம ராஜ்யந்தான். கண்ணா பிரியாணி எங்கே வேணாலும் பறக்க வேண்டியதுதான், பவரும் குறையாது ஒன்றும் குறையாது, சமாஜாலியாக இருக்கும். என்ன பண்ணுறது, இது என் ஃபேவரட் கன்று. ஆனால் இந்த கன்று எடுத்து நான் வந்து பல பல்புகள் வாங்கியிருக்கேன், ஒரு மேட்ச்சில் நல்லா சுட்டுது, அதுக்கப்புறம் மேட்ச்சில் அதை யூஸ் பண்ணுற அந்த கன்று அந்தளவுக்கு ஒர்த்தே இல்லை. தோ பாரா எவன்டா அவன் டேய், எங்கடா கண்ணி வெடி வச்சிங்க. கன்று வந்து அழகாக கை கிடச்சிது செமையாக, சரி சந்தோஷப்பட்டேன், செமையான கன்று கிடச்சிச்சு, எத்தனை பேரை நம்ம கூட்டத்தில் போகிறோன்னு. ஆனால் எங்கே கண்ணி வெடி வச்சான்னு தெரில, கண்ணி வெடி வச்சு ஏன் வச்சான்றது தெரில, வச்சு அநியாயத்துக்கு நம்ம கதையை முடிச்சிட்டானுங்க. ஏன்டா அப்படி பண்ணிங்கடி, உன் நான் நடா பண்ணேன் ஆனால் அவங்கள சும்மா மாட்டா, எவன் அந்த கண்ணி வெடி வைக்கிறான்றது தெரில எனக்கு. வாடா 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 ஒன்று அடிக்கிறேன்டா, ஆ இவன் நான் கன்று பயமாக வச்சுக்கிறான், ஐயோ குண்டெலாம் வேறு யூஸ் பண்ணுறேன், டே டே போங்கடா, நீங்களாம் நான் கன்று பயமாக வச்சுக்கிறீங்க. ஆனால் என்கிட்ட அதுவும் இல்லை, வந்ததே மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 பேர், அதுலேயும் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பதிலே வெளில போயிட்டான். ஏண்டா இப்படி பண்ணுறீங்களோ, தோகிறீங்களோ ஜெயிக்கிறீங்களோ, ஃபுல் மேட்ச் இருக்கணும், அதை விட்டுட்டு ஏதாவது பாதியிலே ஓடுறீங்கன்னு எனக்கு தெரில. நான் பற்றி எவ்வளோ உதவினாலும் சரி கடைசி வரைக்கும் இருப்பேன். எவனை கண்ணுக்கு சிக்க மாட்டான் கண்ணு, ஆ ஒருத்தன் போயிட்டுக்கிறான், ஏதா தம்பி அங்கே வரேன் இரு, இறா 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 அப்படியே இறா, ஆ குண்டவே யூஸ் பண்ணுற அவ்வளோ போடா, எல்லாம் இந்த கண்ணை பவர்ஃபுல்லாக கண்ணு வச்சுக்கிறானுங்க. நான் என்ன நான் பண்ணுறதுனே தெரில. இன்னொருத்தனை பார்த்தோன்னா பாதிலேயே ஒருத்தன் ஓட்டான், இப்போ 3 பேர் தான் விளாட்டுருக்கோம். சில மேட்ச் பார்த்தீங்கன்னா செம்மையாக நான் ஆடிறேன், சில மேட்ச்சில் என்ன குமுற குமுற ஓட ஓட வரானுங்க. இந்த மேட்ச் அப்படி தான் போயின்னு இருக்குது, எங்கே போனாலும் மடக்கி மடக்கி அடிக்கிறானுங்க. இந்த கண்ணு கைக்கு வந்துருக்கு, இந்த கண்ணு கைக்கு வந்துன்னா ஏதாவது 1-2 பேரையாச்சும் போட்டு தெளியானோம், இல்லைன்னா பெருத்த அவமானம் ஆகிடும். வாங்கடா வாங்கடா வாங்கடா, இந்த கண்ணு தேவையே இல்லை, ஒரு காலத்தில் ஃபேவரட்னா நமக்கு இருந்தது, ஆனால் இப்போ வேலை, இப்போ கையில் இருக்கிற கண்ணை வச்சு நம்ம பார்த்துப்போம் யாருன்னு மோதி பார்த்துருவோம். எங்கடா இருக்கீங்க இப்போ வாங்க, அவனா சரி கன்று செமையாக இருந்தால் அவனுங்க ஆள் இருக்க மாட்டானுங்க. அதுவும் இல்லாமல் இப்போ என்ன இருக்கிறதே 2 பேர் தான் இருக்கானுங்க. ஆஹா ஹெல்மெட் மண்டையா, நீ வண்டியாடா, உன்னை சில்வர் பிளேட்டு காயெல்லாம் கிடைக்கணும் அப்புறம் போ, ஒரு வழியாக அவனை அடிச்சிட்டேன். இன்னொருத்தன் மாற்றி மாற்றி இந்த 2 பேர் தான், ஏன்னா நாங்கள் இருக்கிறதே இப்போ பார்த்தீங்கன்னா 3 பேர் தான் இருக்கும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டானுங்க. கொடுமையிலும் கொடுமை மிக கொடுமை, ஒன்றா மறுபடியும் இவன் வெறி கொண்டு வருவானே, இந்த மாதிரி அடிச்சேன்னு வேறு லெவல், நீ என்ன வேணா வா தோறது ஒன்றா மறுபடியும் உன் கதையை முடிச்சால் பண்ணா தம்பி, ஆடா போடா ட்ரௌசர் முகம் எனக்கு கதையை என் கதையை முடிச்சிட்டான். நான் 3 பேர் தான் கொண்டு இருக்கேன், அவன் பார்த்தனா 7 பேர் 9 பேர்னுறானுங்க.
எப்படியாவது மூணாவது இடம் வந்துடும் நமக்கு தான். ஏன்னா 23 பேர் தான், அதன் காரணமாக மூணாவது இடம் நமக்கு தான். இருந்தாலும் ஏதாவது கில் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு ஒருத்தனை போயின்னு இருக்கிறான். இங்கே சடன் நடக்குது, சைலண்டாக போய் போடுவோம். வேறு லெவலு தகிட தகிடா, 4 பேர் கொண்டிருக்கேன். முதலேருந்து கண்ணுலாம் என் கைக்கு வந்து என்ன மாதிரி ஆட்டத்தை போட்டிருப்பேன். மேட்ச் முடிந்து விட்டதுப்பா, இந்த மேட்ச் சுமார் தான்ப்பா, பயங்கரமாக அடிச்சு போட்டானுங்க என்ன. மூன்றாவது இடம் நமக்கு தான் கிடச்சிருக்கு, பரவாயில்ல. கட் பண்ணுறாதீங்க யாரும் வீடியோவை. இன்னொரு மேட்சும் இருக்குது, அதையும் வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். இதில் எத்தனை பேர் வராங்கன்றது பார்ப்போம். ஒரு 6 பேர் கொடுத்தாலும் விளையாடுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்கும். என்னடா 3 பேரை நீத்தி வச்சுருக்கேன், தயவு செஞ்சு கொடுங்க அடி, அநியாயம் பண்ணாதீங்க அப்படி. கடுப்பாக இது கொஞ்சம் பேர் கூட மாற்றி மாற்றி அடிக்கிறதுக்கு. ஏன்னா அவனுங்க வந்து கொஞ்சம் பேர் வந்தாங்கன்னா எங்கேயோ தூரம் தூரமாக இருப்பானுங்க, நிறைய பேர் வந்தாங்கன்னா கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் மாற்றி மாற்றி அடிச்சிக்கலாம், அது ஒரு ஜாலி. ஏன்னா 4 பேர் தான் இருக்கீங்க அடி, போங்கடா, கடுப்பாக இது. இந்த மேட்ச்சை 4 பேர் தான், நான் குதிச்சிட்டேன். உன்னே அவன் எங்கெங்கே இருக்கான்றது தெரில, ஏன்னா இந்த பூந்தில் பூந்துன்னுக்குறேன் நான். இந்த மேட்சாச்சு ஏதாவது கொஞ்சம் டஃப் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். போன மேட்ச்சாக மறுநடி வாங்கினேன், அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை போன மேட்ச் விளையாடி. அதன் காரணமாக இந்த மேட்ச்சை வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணோடய. இருடா ஓப்பனிங் என் விக்கெட்டை விட மாட்டேன்டா அவ்வளோ சீக்கிரத்தில், யார்கிட்ட யார்கிட்ட ஆ டைலாக சொல்லி முடியுதுல, யார்றான் புழு மாட்டேன் பேணி வந்து அடிக்கிறான். ஏண்டா உன்னா எங்கடா இந்த அப்படா டைலாக் சொல்லி முடியல. ஆனால் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிட்ட நம்ம வந்து விழாமல் ஒரு கீழே வந்து போட்டுட்டு தான் விழுந்தோம் என்பது குறிப்பிடத்தக்கது. தோற்று பேர் பழத்தாகலேருந்து எந்திரியார் போடு அடா யாராமா பேணி வந்து வந்து வச்சுக்கிறானு சும்மா கடுப்பேத்தினே. இப்போ தான் ஒருத்தனை போட்டேன், 2 பேரை வந்து கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து 2வது இடத்துல இருக்கோம். மொத்தமே 4 பேர் தான், இருந்தாலும் நம்ம வந்து 2வது இடத்துல இருக்கோம். இந்த இடத்த வந்து அப்படியே தக்க வச்சுக்கணும், அப்படியே அப்படியே ஃபஸ்ட் ப்ளேஸ் போய் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு தாறுமாறாக வெறி கொண்டு 2 கண்ணு எடுத்துன்னு போகிறேன். ஏன் ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நான் சும்மா மாட்டேன், சும்மா மாட்டேன், சும்மா மாட்டேன். ஒருத்தன் போயிருக்கிறான், ஏ தக்காளி முக்கா நல்லா இருக்கியா, ஆஹா மிஸ்ஸாரா மிஸ்ஸாரா, போட்டு தள்ளிட்டான்டா, போட்டு தள்ளிட்டான், போட்டுக்கிடல முக்க என்ன போட்டு தள்ளிட்டான். விட மாட்டேன்டா, விட மாட்டேன்டா, வரண்டா வரண்டா வரண்டா. நாலு பேர் தான் இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தூரமாக தான் இருப்பானுங்க அப்படின்னு நினச்சானா பக்கத்தில் பக்கத்தில் வந்துட்டு இருக்கானே, இருடா போட்டாங்கடா. வித்தியாச வித்தியாசமான கண்ணெலாம் எடுக்கிறானுங்க. நாமளாம் எடுத்தால் தான் காமெடி பீஸ் ஆகிடறோம், அவங்களாம் எடுத்தால் ஹீரோ ஆகிறானுங்க. என்னடா கதை இது, இப்போ 1 ரூபா உதவி இந்த கண்ணை ஊற்றுறானுங்க. இது நமக்கு தேவையே இல்லை, அது எடுத்து போய் உதவாது, நான் இந்த கண்ணை எடுத்து போய்ட்டு உதவ வாங்கிவேன். இப்போ அதில் போயின்னு இருக்காரு, தம்பி எந்த பக்கம் தான் வரமாட்டியா, அந்த பக்கம் தான் போவியா, மரம் இரு, டே இருங்கடா, ஏன்டா குண்டெல்லாம் வேறு, ஆ நீ அந்த கண்ணு வேறு வச்சுக்கிறியா சார் தான், நம்மகிட்ட கண்ணு உருப்படியா இல்லை. அவன் ஒன்றாவது பார்த்தீங்கன்னா 3வது இடத்துக்கு போயிட்டான், சரி 2வது இடத்துக்கு போயிட்டான். நம்ம 3வது 4வது இடத்துல தள்ளிட்டீங்களா, உருப்பிட்டா மாதிரி தான் அந்த மேட்சம். 4வது இடத்துல போட்டானுங்கப்பா, போட்டானுங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அந்த இடம் வந்து பறி போய் கொண்டே இருந்தது. விடவிட 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 இரா 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 போட்டு தள்ளுறாங்கடா. போக போக நம்ம நிலமை வந்து ரொம்ப கேவலமாக போயினுது. என்னப்பா மினிமல்டா இப்படி என்ன சோதிக்கிறீங்களே, இந்த கண்ணெலாம் கொடுத்து என்ன சோதிக்காதீங்கடா, நல்ல கண்ணாக கொடுங்கடா, தெய்வம் செஞ்சு கொடுங்கடா. வளர் ஒருத்தர் உன்னு இருடே ஏன்டா டே, இந்த மாதிரி கண்ணுங்களை எடுத்து நல்லா ஜாலியாக சுற்றுறீங்க, இந்த மாதிரி எதுவும் தான் அவனால் இடையே இந்த மாதிரி தான் நம்ம ஷூட் பண்ண முடியும். ஆனால் எங்கள் கிட்டே விட்றானுங்க, கிட்டே போனாலே அதுக்குள்ள போட்டு தள்ளிடுறானுங்க. இப்போதையும் 4வது இடம் நம்ம 4வது இடம் நம்ம இடமா ஆயிடுச்சு, ஐயோ. 2வது இடம் அம்மாச்சு கிடையாது, 1வது இடத்துக்கு ஆசைப்பட்டேன், கடைசியில் 4வது இடம் தான் மிஞ்சுது. இப்படியே போனால் வேலையாக வாதுடா, கைப்புள்ள போடுறான் ஒரு 5-6 கிலோ. அங்கே எவனோ ஒருத்தன் கொசு மருந்து போட்டு வச்சுக்கிறான். என்னடா நான் வந்தவொடனே புது புதுன்னு காலியாக வரீங்க, கீழே எவனோ ஒருத்தருக்கான், வாடா 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 மோதி பத்தலாம். நீ எத்தனை பேர் ஆளாக இருக்கு, டே டே எத்தனை கொண்டு வரலாம், நீ போடு உன் கதையை நான் முடிச்சு ஆகும் அப்படின்னு சொல்லி பிணி வந்துட்டான்டா பைத்தியாரப்ப. இங்கே எவ்வளோ பெரிய சண்டை நடந்து எனக்கு, பிணி வந்து சாதாரணமாக சுட்டு போடுறேன், கொஞ்சமாதிரி உனக்கு அருவன்றது இருக்காடா, போடா நானே போராடி இருந்தேன், அவன் கதையை நான் முடிக்க வேண்டியது, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் மிஸ் ஆகிடுச்சு. அந்த வழி என்னன்றது என்ன தெரியும், இந்த கண்ணு தான் கிடையுது. ஒரு காலத்தில் இந்த கண்ணை வச்சுன்னு ஒரு மேட்ச்சை சும்மா பூந்து பூந்து விளாண்டேன், இந்த மேட்ச்செல்லாம் அந்த கண்ணை வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியல. இங்கே சடன் நடக்குது, சைலண்ட்டாக போவோம். எங்கடா இங்கே தான் சடன் நடக்குதுன்னு பார்த்தா இங்கே போயினேக்கிறானுங்க, பிளடி இடியட் வரும் ஒரு ஆள் ஒருத்தன் பிளாடி வரானே, சரி அவனை மதித்து அவன் கூட சண்டையை போடுவோம் அப்படின்னு ஒரு இது இருக்கடா, வந்துட்டான் 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 உன் ஆஹா இந்த கண்ணை வச்சுக்கியா, சரி தான் போங்கடா. நான் என்ன முயற்சி எடுத்தாலும் எல்லா முயற்சியும் பார்த்தீங்கன்னா தோல்வி தான் முடியுது. வேறு கண்ணு எடுக்கிறேன், இந்த கண்ணை எடுத்துகிட்டு இன்றைக்கி ஒரு மண்டையாச்சும் நான் ஊரில் விடாம போட மாட்டேன், ஒரு தலையாச்சும் உருண்டே ஆகணும் அப்படின்னு தேடினே இருக்கேன். ஆடா போங்கடா, என்னென்னா கோபமாக என்ன கோபம் வீரமாக வந்தாலும் சரி அடிச்சு போட்டே இருக்கானுங்க.
இது ஒரு முடிவே இல்லையா? வேறு எவன் எங்கே இருக்கிறான் சொல்லி எண்ணி ஆகிறேன் நான். எவனும் பார்த்தீங்கன்னா கண்ணு கண்ண தூரத்தில் வரைக்கும் எவனையும் காணோம். ஒருத்த வந்துட்டான், ஆடா போடா போட்டுட்டானுங்க. என்ன பண்ணாலும் போட்டுடானுங்கப்பா. மேட்ச் ஓவர் ஆகிடுச்சு, லைக் மட்டும் போட்டுருங்க. ஆனால் இன்றைக்கி மேட்ச் வந்து ரொம்ப 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 மொக்க, எனக்கு செம்ம கடுப்பாகிடுச்சு. இருந்தாலும் ஒரே ஒரு லைக்கை மட்டும் போட்டு விடுங்க நல்ல மனதோடு. இந்த வீடியோக்கு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் வந்து சொல்லிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.